ஹாய் வணக்கம். ஐபிஎல் டி20 தொடர் உலகத்தில் உள்ள மற்ற உள்ளூர் டி20கள் தொடரை விட முதன்மையா இருக்கு. 2024 ஆண்டுக்கான ஐபிஎல் வீரர்கள் ஏலம் வர டிசம்பர் மாசம் துபாயில நடக்க போகுது. இந்த நிலையில எல்லா டீம்ஸுமே சில பிளேயர்ஸை வச்சுக்கிட்டும் சில பிளேயர்ஸை கழட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு டெட்லைன் டே நவம்பர் 26 இருந்துச்சு. சோ 2024 ஐபிஎல் தொடரோட எந்தெந்த வீரர்கள் ஓய்வு பெற வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல பார்க்க போற பிளேயர் ஃபேஃப் டூப்ளஸி. சவுத் ஆப்பிரிக்காவோட முன்னாள் கேப்டனா இருந்த ஃபேஃப் டூப்ளஸி இப்போ ஒரு ஆர்சிபி அணிக்காக விளையாடிட்டு வராரு. மேலும் கடந்த 2 சீசனா இவர் ஆர்சிபி அணியோட கேப்டனாவே இருந்திருக்காரு. இவரோட தலைமையில 2022 ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஆர்சிபி லாஸ்ட் சீசன்ல நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போற வாய்ப்பை இழந்துட்டாங்க. கடந்த சில வருஷங்களாவே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு செலக்ட் செய்யப்படாம இருக்கிற ஃபேஃப் டூப்ளஸி வேர்ல்டுல இருக்கிற மத்த உள்ளூர் டி20 போட்டிகள்ல விளையாடிட்டு வராரு. இவர் ஓய்வு பெறும் வயது நெருங்கிட்டதுனால 2024 ஐபிஎல் தொடரே இவரோட கடைசி சீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்திய அணியின் முன்னாள் துவக்க வீரரா இருந்த ஸ்ரீகர் தவான் கடந்த 2 சீசன்களா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக விளையாடிட்டு வராரு. மேலும் கடந்த சீசன்ல அந்த அணியோட கேப்டனாகவும் சிறப்பாக செயல்பட்டு வந்தாரு. இவரும் கடந்த ஒரு வருஷமா இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படல. ஐபிஎல் தொடர் மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள்ல மட்டும் விளையாடிட்டு வராரு. இப்ப இவருக்கும் 38 ஆகிறதுனால 2024 ஐபிஎல் தொடரோட இவரும் ஓய்வு அறிவிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வீரர் வித்திமன் சகா. விருதிமன் சகா கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்காகவும் விளையாடிருக்காரு. இவர் 2008 இருந்து தொடர்ந்து ஐபிஎல் தொடர்கள் விளையாடிட்டு வரும் வீரர்ன்றது குறிப்பிடத்தக்கது. குஜராத் அணிக்காக சிறந்த ஓபனிங் பேட்டரா செயல்பட்டு வராரு. வயது காரணமா இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்டார்ன்றதும் குறிப்பிடத்தக்கது. இவர் 2024 ஐபிஎல் தொடரோட ஓய்வு பெறலாம். இல்லனா 2025 ஆண்டு மெகா ஏலத்துல இவரோட வயசை காரணம் காட்டி இவர் யாரும் வாங்க வரமாட்டாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போற பிளேயர் தினேஷ் கார்த்திக். 2022 ஐபிஎல் தொடர்ல ஆர்சிபி அணியோட ஹீரோவாவே இருந்தாரு. அந்த ஐபிஎல் தொடர்ல பினிஷிங் ரோல சிறப்பா செய்ததுனால 2022 உலகக்கோப்பை டி20 போட்டியில இந்திய அணியிலும் இடம் பிடிச்சிருந்தாரு. இருந்தாலும் வேர்ல்ட் கப்ல சரியா பர்ஃபார்ம் பண்ணல. இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்லயும் தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு. மேலும் 38 அவரை இந்த வருஷம் ஆர்சிபி அணி ரிட்டைன் பண்ணிருக்காங்க. சோ வரப்போற சீசன்ல ஆர்சிபிக்காக நல்லா விளையாடி அந்த சீசனோட ஓய்வு அறிவிப்பாருன்னு நம்மளால எதிர்பார்க்கலாம். கடைசியா நம்ம பார்க்க போற வீரர் மகேந்திர சிங் தோனி. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக மதிப்புமிக்க வீரர்னா அது எம்எஸ் தோனி. 2008 Thank you.